மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2022 பலங்கள் மற்றும் பரிகாரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போது, பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இது தொடர்பான எளிமையான விளக்கங்களை அளிப்பதற்காக ஜோதிட வல்லுநர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வரவேற்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜோதிட ஆலோசகர் திருமதி பாரதி ஸ்ரீதர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேடம். பரம்பரை ஜோதிடர் திரு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். மேம், முதல் கேள்வி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். மேம், இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏப்ரல் மாதம் 12 தேதி நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே வந்து அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கா, அது எந்த டைமில் நம்ம வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே இன்னுமே கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு தான் மேம் இருக்குது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம். அதாவது மார்ச் 21 ஒரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அதாவது திருக்கணிதப்படி ஒன்று, வாக்கியப்படி ஒன்று. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 21 தேதி மேஷ ராசிக்கு ராகு வராரு, அதே மாதிரி கேது பகவான் துலா ராசிக்கு வரார். ஸோ இந்த தடவை என்ன அந்த காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து கேது பகவான் செவ்வாய் வீட்டில் இருந்தார், ராகு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருந்தார். இப்போ அப்படியே உல்ட்டாக வரார். கேது பகவான் சுக்கிரன் வீட்டுக்கு வராரு, ராகு பகவான் செவ்வாய் வீட்டுக்கு போகிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து நார்மலி இட் டேக்ஸ் 18 இயர்ஸ், 18 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வரும். ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா 1.5 வருஷம் ராகுவும் கேத்துவும் ஒரு கட்டத்தில் இருக்காங்க ஒரு ராசியில். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை மாற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிசாரமாக போகிறது, வக்ர பலன், இதெல்லாம் நடுவில் வரக்கூடியது. அண்ட் சனி பகவான் 2.5 வருஷம். ஸோ கணக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் இருக்கணும் அப்படிங்கிறனால தான். இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கும்பத்தில் இருக்கார். அப்புறம் மீனத்துக்கு போனார்னா அது 1 வருஷம் கணக்கு வந்து சரியாகிறதுக்காக நடைபெற நிகழ்வுகள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து ராகு பகவான் மேஷத்துக்கு வராரு, அண்டு கேது பகவான் வந்து துலாம் ராசிக்கு போகிறாரு, சுக்கரனோட வீடு. அண்ட் ஜென்ரலி எல்லா ராசிக்குமே நல்லா தான் இருக்கும். ஓகே மேம். சார், இந்த ராகு கேது பெயர்ச்சி 2022 எப்படி இருக்கும் சார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏப்ரல் 12 சொன்னீங்க இல்லையா, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 21 தேதி, திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் 12. பட் எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்குது ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தனி மனித ஜாதகத்துக்கு பார்க்கும்போது அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்க திருக்கணிதம் ஃபாலோ பண்ணால் திருக்கணிதம் எடுத்துக்கலாம், வாக்கியம் பண்ணலாம். பட்டு பூஜை கைங்கரியம்னு எடுத்துக்கிறது வந்து திருநாகேஸ்வரத்தில் என்றைக்கு ராகு கேது பெயர்ச்சி அன்றைக்கி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ திருநாகேஸ்வரத்தில் மார்ச் 21 தான், கோவில் பிரமாணங்களுக்கு வந்து மார்ச் 21 தான் நமக்கு வந்து கணக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பொதுவாக நமக்கு இந்த பிரமாணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராகு கேதுக்கள் வந்து 1, 2, 7, 8 ஆகிய இடங்களில் வரும்போது இந்த ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து மேஷம் கன்னி துலாம் மீனம் இந்த 4 ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகே சார். சார், அடுத்ததாக நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ராகு கேது பெயர்ச்சி 2022 எப்படி இருக்கும் சார்? இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே வந்து நம்ம இந்த வருட கிரகங்கள் எடுக்கிற பலன்கள், பயிற்சி பலன்கள் எடுக்கிறது வந்து வருட கிரகங்கள் தான் எடுப்போம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை மெயினாக எடுப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சியெல்லாம் 1 வருடத்துக்கு 1 முறை வரும், அது இந்த தடவை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு 6 மாதத்திலே. ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சின்றது 1.5 வருடம். நீங்கள் சனி பெயர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது அது கால தாமதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். ஆனால் ராகு கேது பெயர்ச்சி வந்து ஒரு நல்ல மாற்றத்தை எப்படியாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நடக்கிற இந்த ராகு கேது பெயர்ச்சி, அதுவும் இந்த பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, உடனே ஒரு ராகு கேது பெயர்ச்சி நடக்குது, உடனே வந்து குரு பெயர்ச்சி நடக்குது. அப்போது சில இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டத்திலே இருந்தவங்களுக்கு திடீர்னு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும், ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நடக்கிற இந்த 2 பெயர்ச்சி ரொம்ப குறுகிய காலத்தில் 1 மாத இடைவெளியில் நடக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து அமைய போகுது எல்லா ராசிகளுக்கும். ஓகே சார்.
சார், அடுத்ததாக வந்து பார்க்கும்போது வந்து இப்போ இந்த உக்ரைன் விவகாரம் ஏதாவது வந்து இதில் வந்து இருக்குமா அப்படிங்கிறது, அதாவது முடிவுக்கு வரும், எல்லாமே ஒரு சமாதானமாக இருக்கும், அதுக்கும் இந்த பயிற்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காமல் உலக ரீதியான மாற்றங்கள் ஏதாவது? கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த மகர சங்கராந்தி பலன்லேயே வந்து சொல்லப்பட்டிருந்தது, தை மாதம் வந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு பயிற்சியானார் இல்லையா, ஸோ அந்த மகர சங்கராந்தி பலனில் சூரியன் சனி செவ்வாயுடைய சேர்க்கை வந்து பார்க்கச்சு எப்படியா இருந்தாலும் இந்த வருடத்தில் வந்து போர் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தது. தனிப்பட்டு ஒவ்வொருத்தருமே நான் மற்ற சேனல்ஸில் பேசும்போதும் பேசியிருந்தேன், பெருங்குளம் சார் பேசும்போதும் சொல்லியிருந்தார், ஆம்பூர் சார் பேசும்போதும் சொல்லியிருந்தார். ஸோ ஜோதிடர்கள் வந்து அந்தந்த சமயம் சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு போர் வரும். ஏன்னா ராகு வந்து இப்போ செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால இந்த படைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முப்படைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து இந்த ஆர்மி அண்ட் டிஃபென்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 18 months வந்து உங்களுக்கு ராகு அங்கே தான் இருக்க போகிறார், அதனால் கொஞ்சம் நெருப்புனால பயம் இருக்கும். அப்போ உங்களுக்கு போர் அப்படிங்கும்பொழுதே நெருப்பு தானே, அதனால் செவ்வாய் வந்து ராகு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த நெருப்பினால் பயம் உண்டாகிறது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகாரங்கள் வந்து அதிகமாகிறது, இது அடுத்த 18 மாதத்தில் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போவே நம்ம பார்த்தோன்னா ஒன்றும் அந்த வார் குறையிற மாதிரியே இல்லை பாருங்கள், அதிகரிக்கிற மாதிரி தானே இருக்கு. அண்ட் இந்த அதாவது இந்தியாவை பொறுத்த மட்டுமே நமக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் அண்ட் சைனா இந்த அண்டை நாடுகளோடையும் சில போர் வர்றதுக்கும் சில நம்ம ஆர்மி டிஃபென்ஸ் பீப்புளுக்கு எல்லாம் கொஞ்சம் அந்த ஆரோக்கியங்களில் ஏதாவது குறைபாடுகள் வர்றதுக்கும் இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக அந்த ஏர் மார்ஷலோட இதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த குரு பெயர்ச்சி டைமில் அந்த டைமில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தலைவர்கள், அதனால் கண்டிப்பாக இந்த இராணுவம் ஏர் இந்த வான ஊர்திகள்னு சொல்லும்போது நமக்கு போரில் தான் வந்து நிறைய அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெப்பன்ஸ் இதுக்கு உலக அளவில் இந்த பயம் இருக்கத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் கூட, ஏன்னா ரத்த சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றது இந்த ராகு செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் கொரோனா அளவுக்கு பயம் இல்லை. பட் எனிவே ஒவ்வொரு பெயர்ச்சியும் பொழுதும் மனிதனை வந்து ஒரு பக்குவப்படுத்துறதோ அல்லது நம்ம வந்து உலக நீதிகளை வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கோ கிரகங்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல கிரகங்கள் அமையாது. சார், நிறைய ராசிக்காரர்கள் கேட்கறது வந்து இதுதான், இந்த ராகு கேது பெயர்ச்சியிலாவது வந்துட்டு பொண்ணு கிடைச்சிருமா, மாப்பிள்ளை கிடைச்சிருமா அப்படிங்கிறதா. எந்த ராசிக்கு வந்துட்டு இந்த கல்யாண யோகம் இருக்கு சார் இந்த ராகு கேது பெயர்ச்சியில? டக்குன்னு சொல்ல வந்தா ரிஷபம் விருச்சிகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இதுல வந்து கண்டிப்பா உண்டு. அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது கல்யாணத்தில் போய் முடியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் ரிஷபம் ரிச்சவங்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மாதிரி 11 இடத்துல ராகு கேதுக்கள் வரவங்களுக்கு, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர், மிதுன ராசிக்கு 11 ராகு வரார், ஸோ அவங்க வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கிறது. தனுசு ராசிக்கு 11 கேது வரார், ஸோ அதெல்லாம் ஸோ ரிஷபம் ரிச்சகம் தனுசு மிதனம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஃபேவர் காத்துக்கிட்டு இருக்குது. ஓகே சார். சார், அடுத்ததாக உங்ககிட்ட பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக இந்த கொரோனா நெருக்கடி காரணமாக பல்வேறு ராசிக்காரர்களுக்குமே வந்து பெரிய பின்னடைவு தான். இந்த ராகு கேது பெயர்ச்சி பொருளாதார ரீதியாக எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் சார்? இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்ற விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது முதல் இது வந்து ரிஷபத்துக்கு கொடுக்கலாம். ரிஷபத்துக்கு வந்து இந்த நிலை வந்து பொருளாதார நிலையில் ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றம் வரும், அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அந்த திடீர் பண வரவெல்லாம் இந்த ரிஷபராசிக்காருக்கு இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த உத்தியோகம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பெரிய லெவலில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் விருச்சகம் செகண்டாக நீங்கள் நம்ம பார்க்கலன்னா விருச்சகம் தான். விருச்சகத்துக்கு இந்த பீரியட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுக்கும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்கும். முக்கியமாக கடந்த சில வருடங்களாக பொருளாதார நெருக்கடியில் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா அது கும்பராசி. ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல அவ்வளோ பிரச்சனை, நிறைய லாஸ்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம், அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க வரக்கூடிய வருடமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அவங்களுக்கு இருக்க போகுது.
திரும்பவும் நம்ம அது மட்டும் பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கடன் பிரச்சனைகள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க கன்னிராசிக்காரங்களுக்கு, அவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் வரக்கூடிய நிலையில் தான் இருக்குது. 2022 இந்த ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நேர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க சார் அண்ட் மேடம். நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மேச ராசிக்கு எப்படி இருக்கும் மேடம்? மேஷராசி நேயர்களுக்கு வந்து அவங்க ராசிக்கே வரப்போகிறார் ராகு பகவான். ஸோ 18 மாதம் வந்து அவர் மேஷத்தில் தான் சஞ்சாரம் செய்வார். பொதுவாகம்மா ஒரு கிரக பெயர்ச்சி அப்படின்னா அதை சார்ந்து மட்டுமே ஒரு பலன் அப்படிங்கிறது வராது. ஏன்னா நமக்கு உடனே பார்த்தோம்னா இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகுது, அதுக்கப்புறம் சனி அதிசாரமாக பெயர்ச்சி ஆறாரு, அண்டு சித்ரை வருஷப்பிறப்பு வருது, சூரியன் வந்து மேஷத்துக்கு வரார். ஸோ இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வந்து நடக்கிற இந்த நிகழ்வே வந்து 12 ராசிக்குமே ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மேஷராசிக்காரர்கள் வந்து எதில் கவனமாக இருக்கணும்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்கணும். அண்ட் ஏற்கனவே இந்த பரணி நட்சத்திரத்துக்கெல்லாம் ராகு தசா நடக்கும் அவங்களுக்கெல்லாம். இந்த அஸ்வினி பரணி கார்த்திகையில் பார்த்திங்கன்னா நடு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ராகு தசா நடக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவுகளில் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். அண்ட் கண்டிப்பாக மேஷராசி நேர்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு நீங்கள் பண்ணணுன்னா உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காமிச்சு, இது நான் வீடு வாங்க போகிறேன் பணத்தை கொடுக்கலாமா, இல்லை வந்து கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் இதை பண்ணலாமா, இல்லை நான் லவ் பண்ணுறேன் இந்த பொண்ணை கிட்டலாமா, இந்த பையனை பண்ணலாமா, இந்த அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல உங்கள் குடும்ப ஜோசியரோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அட்வைசர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நஷ்டத்தில் போயிட்டு அப்போ போய் நீங்கள் ஜாதகம் பார்க்குறத விட இந்த முன்னாடியே அதை போய் பார்த்துக்கிறது வந்து எப்போவுமே நல்லது. அண்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவங்க வீட்டில் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறது பெட்டர். சில லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போவாங்க இந்த குழந்தை பாக்கியத்திற்காக. ஏன்னா இப்போல்லாம் வந்து இயற்கையில் பிறக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் போகிற லேடிஸ் எல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. மேஷராசிக்கு வந்து கெட்ட பீரியட் அப்படிங்கிறது கிடையாது, பட் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட். ஸோ பேட் பீரியடுக்கும் நம்ம கவனமாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் மேஷராசி நேயர்கள் வந்து எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 மே 14 வரைக்கும் சூரியன் வந்து ராகுவோட மேஷத்தில் தான் சஞ்சாரம் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தில் வந்து குறைபாடு, ஏற்கனவே இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அவங்களுக்கு. அண்டு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேத்துக்குமா ஜென்ரலாகவே சர்ப்ப வழிபாடு வந்து நல்லது. அண்ட் இந்த சர்ப்ப வழிபாடுங்கும்போது இப்போல்லாம் நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க அதெல்லாம். இந்த பிள்ளையார் அரச மரத்தோட பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணி நாகம் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா, அதை வந்து தினமும் கார்த்தால் பிரதட்சிணம் பண்ணாலே ரொம்ப நல்லது. அது அஸ்வத்த பிரதட்சிணம்னு சொல்லுவாள். அது வந்து எந்த விதமான தோஷம் இருந்தாலுமே போயிடும், ஆரோக்கியத்துக்கும் சரி இல்லை வந்து ஒரு மன சஞ்சலமாக இருந்தாலும் சரி. அதனால் மேஷராசினியர்கள் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது பிள்ளையார் கோவிலில் அரச மரத்தோடு இந்த நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்கன்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சு அதை போய் ஒரு 10 வாட்டி சுற்றிட்டு அப்புறம் வந்து வீட்டில் அவங்க வேலையை பார்த்தா அதை விட ஒரு சிறப்பான பரிகாரம் இருக்காது. இன் ஜென்ரல் அவங்கவுங்களுக்கு என்ன சர்ப்ப வழிபாடுகளுக்கான ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, திருப்பாம்பரம் இருக்குது, திருநாகேஸ்வரம் இருக்குது, காளஹஸ்தி இருக்குது, நாகர்கோவில் இருக்குது, குக்கே சுப்பிரமணியா இருக்குது. ஸோ இந்த ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு. சார் அடுத்ததாக 2 ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது சார்? உள்ளபடியே இப்போ இந்த 12 ராசிகளில் ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டிய ராசி ரிஷபராசி தான். ஏன்னா இவங்களுக்கு 2014 டைம் வந்து சரியாக இல்லை, 12/12/2014 டைம் சரியாக இல்லை. சரி, சனி பகவான் விலகினார்னு பார்த்தா செப்டம்பர் 1, 2020 சர்ப்பம் ராகு வந்துட்டார். ரிஷபராசிக்கு ஒரு சொல்லுன்னா துயரம், எதை தொட்டாலும் தடங்கள், மன கஷ்டம், ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் கசப்புணர்வு, திருமணம் நடக்கலை, திருமணம் நடந்தாலும் பிரிவு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரிஷபராசி இருந்தது. டோட்டலாக எல்லா லாக்கிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. ஸோ ரிஷபராசிக்கு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றம் இந்த ராகு பெயர்ச்சி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நிறைய பயம் நிறைய பேருக்கு இருந்தது. அந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். வழக்கு வியாஜங்களில் வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க. அது விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருந்தது, அது எல்லாம் கண்டிப்பான முறையில் சரியாயிடும். புதிய தொழில் அவங்களால் ஆரம்பிக்க முடியும். கடன்களை அடைக்க முடியும். இவ்வளோ நாளாக கடன் வாங்கி கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ரோகிணி நட்சத்திரக்காரங்க தான். அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக வேறு இருப்பாங்க. ஸோ இதில் இந்த நேரமும் சரியில்லாத போது நிறைய பேர் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசனை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மனநிலையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரும். இந்த ராகுகேது பெயர்ச்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளித்தர மாதிரி இருக்கு, அமைஞ்சிருக்கு. பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சார். ரொம்பவே அமோகமான பலன்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததாக மூன்றாம் ராசியான மிதுனத்திற்கு எப்படி இருக்கு சார்? நம்ம மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா அவங்க ஏற்கனவே பல இன்னல்கள் ஆளாயிட்டு இருந்தாங்க. பட் கடந்த ஒரு 1.5 வருடமா ராகு கேது வந்து அவங்களுக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சரிச்ச காலம் வந்து அவங்கள காப்பாற்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி, அஷ்டமத்தில் குரு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு இருக்கட்டமான சூழலில் இருந்தாங்க. அப்படி இருந்தவங்கள அதை சமாளிக்கக்கூடிய திறமையை வந்து கடந்த முறை வந்து கேது பகவான் கொடுத்துருந்தார். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓகே நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தையும், அப்பப்போ அவங்களுக்கு தேவையான உதவிகள், எந்த கஷ்டத்திலையும் ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு கேது பகவான் கடந்த சில வருடங்களாக அவங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி அவங்களுக்கு என்ன பண்ண போகுது, இன்னும் அவங்களுக்கு அஷ்டமச்சனையும் முடியல. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் கேது பகவான் அவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வரார். அதே நேரத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக நம்ம பார்க்கும்போது 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் யோகத்தை செய்யும், அதில் ராகு பகவான் இருந்தால் திடீர் யோகத்தை செய்வார். அது இல்லாமல் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்குற இடம் அது. ராகு பகவான் வந்து தன்னால் எந்த அளவுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்ய முடியுமோ அதை வந்து முழுமையாக செய்யக்கூடிய இடம் தான் நம்ம 11ஆம் இடம் சொல்லுவோம். இந்த நேரத்தில் அதாவது அதுக்காக வந்து இந்த ராகுக்கு இது பயிற்சி முழுவதுமே அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு, அதாவது நம்ம ஜோதிடத்தில் வந்து வழிதான் காட்டணும், யாரையும் வந்து அதீத நம்பிக்கை உள்ளாக்கிடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இந்த ராகுக்கு இது பயிற்சி அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம்தான். பட் மற்ற கிரக சூழல் வச்சு பார்க்கும்போது எதுலேயும் அவங்க அகல கால் வைக்கக்கூடாது. தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திக்கணும். பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த காலம் வந்து மிகவும் அற்புதமான காலமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருக்க போகுது. பட் அந்த பொருளாதாரம் சீரற்றதாக இருக்கும். ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் திடீர் பொருளாதாரமாக இருக்கும், திடீர்னு அதிகபட்ச பணம் வரலாம். இந்த நேரத்தில் வந்து பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து அதன் மூலம் பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மற்ற விஷயங்கள் நம்ம இந்த திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக கை கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலம். பட் இருந்தாலும் எதுலேயுமே அளவுக்கு மீறி போடலாம், ஏன்னா குரு அடுத்து 10ஆம் வீடு குறப்புறார். அப்படின்றதுனால அளவுக்கு மீறி போகாமல் தன்னோட வேலையை சரியாக செய்கிறவங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு 11ல் இருக்கிறது மிகவும் அற்புதமான காலகட்டம். வாழ்க்கையில் அவங்க அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ராகுக்கு இது பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. மேம், 4ஆம் ராசியான கடகராசிக்கு எப்படி இருக்கு மேம்? கடகராசி நேயர்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 10ல் வந்து ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக ஜோதிடத்தில். கடகத்தில் வந்து புனர்பூசம் பூசம் ஆயிலம்ல இந்த ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். இந்த பொதுவாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு இன்னும் நல்ல ஒரு பேரு புகழ் வர்றது. ஏன்னா செவ்வாய் வீட்டுக்கு ராகு போகிறதே வந்து அரசாங்க சம்மந்தப்பட்டது. அது மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பெரிய ஒரு பூம் க்ரியேட் ஆகுது. அண்ட் இது நாள் வரைக்கும் நிறையா குழப்பங்கள் எல்லாம் இருந்தது. பட் ஸ்டில் இந்த ராகு வந்து 10ஆம் இடத்துல நல்ல தொழிலில் வந்து முன்னேற்றத்தை கொடுத்தா கூட இந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துல தான் இருக்கார் அவங்களுக்கு. ஏன்னா அடுத்த சனி பெயர்ச்சியும் 8ல தான் போகும். அதனால் கடகத்துக்கு வந்து நல்லா இருந்தாலும் அவர் மிதுனத்துக்கு சொன்ன மாதிரியே அகலக்கால் வைக்கக்கூடாது. கொஞ்சம் பண விவகாரங்களில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த படிக்கிறக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் அதிகம் இருக்கும்.
அதனால் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அண்ட் கேது வந்து சுக்கரன் வீட்டுக்கு துலாத்தில் வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இப்போ இவ்வளோ நாள் வந்து ராகு சுக்கரன் வீட்டில் இருந்தார். நம்ம வந்து பலன் சொல்லும்போது, போன தடவை கூட பலன் சொல்லும்போது, இந்த சின்ன திரையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளித்திரையாக இருக்கட்டும், நட்சத்திரங்கள் திரை நட்சத்திரங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் நிறையா கொஞ்சம் இழப்புகள் இருக்கும், டிப்ரெஷன் நிறையா இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கேது பகவான் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால எந்த ராசியாக இருந்தாலுமே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த மனசு வந்து அலப்பாயிறது, கவனக்குறைவு வர்றது, அண்டு நிறைய வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ படிப்பை தவிர மற்றதில் வந்து நாட்டம் அதிகம் இருக்கும். பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கவனித்து பசங்க வந்து படிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே கையில் ஒரு ஃபோன் இருக்குது, ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபோனில் தான் பசங்க பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது பூனா பெயினா அப்படின்னா பசங்களுக்கு எல்லாம் இட்ஸ் அ பெயின் தான். கொஞ்சம் இந்த குழந்தைங்களை, அடலசன்ட் ஏஜில் இருக்கிற குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக கவனம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதை கேட்கும்போது மக்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கும், பயமும் இருக்கும். அண்ட் ராகு கேது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாளை கூட வணங்கலாம். அதனால் கடகராசி நேயர்கள் வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எந்த கோவிலில் இருந்தாலும் அவங்க வந்து போய் வணங்கிறது, ஏன்னா ஒரு நாளை மட்டும் பெயர்ச்சி அன்னைக்கு போய் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறத விட தொடர்ந்து பண்ணாங்கன்னா தான் கொஞ்சம் பசங்களுக்கும் அதனுடைய பலன் வந்து கிடைக்கும். அதனால் கடகராசிக்கு வந்து பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு அப்படிங்கிறத விட குழந்தைங்க வந்து முக்கியமாக கொஞ்சம் பரிகாரம் பண்ணி பார்க்குறது பெட்டர். சார், 5ஆம் ராசியான சிம்ம ராசிக்கு இப்படி இருக்குது சார். சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கேதுவும் 9ஆம் இடத்துக்கு ராகுவும் வராங்க. பொதுவாக நெருப்பு ராசிகளில் சர்ப்பங்கள் வரக்கூடாது, அந்த சர்ப்பங்களிலும் ராகு வரக்கூடாது. சிம்ம ராசி நெருப்பு ராசி, அதுக்கு திரிகோணத்தில் அதாவது 9ஆம் இடத்துல ராகு வரார். மெயினாக என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த பெற்றோர்கள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பெரியவங்க கூட, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கூட, பெற்றோர்கள் கூட ஒரு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்படும். ஏற்கனவே சிம்ம ராசி கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் முரட்டுத்தனம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த பெயர்ச்சிகளை பொறுத்தவரை, அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்தவரை அவங்க கொஞ்சம் தங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், முன்கோபத்தை குறைச்சிக்கணும், அவசரப்பட்டு இதுலேயும் முடிவெடுத்துடக்கூடாது. ஒரு அவசரம் வரும், எல்லா இடத்துக்குலேயும் ஒரு அவசரம் வரும். அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் சிம்மராசி. ஒரு சின்ன விஷயம்னா கூட மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணி மருந்து வாங்கி சாப்பிடணும். சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அவசரம் ஜாஸ்தி எப்போதுமே, என்னென்னா அவங்களாகவே எல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டு அவங்களே மருந்துலாம் சாப்பிட்டுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். பட் இவங்களுக்கு வந்து வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் 100% சக்ஸஸ். இது வரைக்கும் யார் வீடு வாங்கலையோ அவங்க கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க. யாருக்கு வண்டி இல்லையோ அவங்க டூ வீலர் வாங்குவாங்க, டூ வீலர் வச்சுருவாங்க, ஃபோர் வீலர் வாங்குவாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் வந்தாச்சு. திருமணமாகாத பெண்களுக்கு, சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த பார்க்குற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா, கடன் வாங்கலாமா, இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே சரியாயிடும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில். உத்தியோகத்தினருக்கு மேலிடத்தோடு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா இவங்களுடைய உழைப்பை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க, இவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பை அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக இவாளுக்கு முடிஞ்சிடும். பொதுவாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, சூரிய நமஸ்காரம், சூரியன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் நல்ல மாற்றங்கள் உறுதி சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே சார். சார், அடுத்ததாக 6ஆம் ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது சார்? கன்னி ராசியை பற்றி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து ராகுவும் கேதுவும் வந்து அவருக்கு ராகு 9ஆம் இடத்துலையும் கேது பகவான் 3ஆம் இடத்துலையும் சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த முறை வந்து ராகு கேது வந்து மிகப்பெரிய அனுகூலங்களே அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கேது பகவான் 3ஆம் இடத்துலேருந்து தந்தார். இப்போது என்ன ஆகுதுன்னா, கேது பகவான் 2ஆம் இடத்துலையும்
ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கும் போகிறார். பொதுவாகவே வந்து ராகு கேது 2-8 சஞ்சரிக்கிறது வந்து அந்தளவுக்கு நற்பலன்களை தரப்போகிறதில்ல. எப்படின்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், எதில் நம்ம கவனமாக இருக்கும்னு பேசுகிறது தாங்க நம்ம கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில். அப்படி பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதன் மூலம் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறது. இப்போ அரசியல்வாதிகளும் ஏதோ பேசிட்டு ட்ரெண்ட் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் கன்னி ராசியில் இருக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்து சில வீண் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றது, குடும்பத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்று கூடி பேசணும் இல்லை அமைதியாக விட்டு கொடுத்துடணும். இப்படி இருந்துச்சுன்னா அவங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றத தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வரும், இருந்தாலும் சமாளிக்க முடியும். ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த ராகுக்கேது பேர்ச்சி அவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் குரு பகவானோட பார்வை வந்து முழுவதுமாக படுறதுனால பெருசாக இந்த ராகுக்கேதுவோட நெகட்டிவான பலன்கள் அவங்களுக்கு தர முடியாது. பட் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவங்களோட ஜாதகப்படி ராகுக்குடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகன பயணங்களை நீண்ட தூரம் தனியாகலாம் போகிறது, அப்புறம் இந்த பைக்கில் வந்து சென்னையில் நிறைய இந்த பைக் ரேஸ்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி அங்கே போயிட்டு அதில் போய் ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னு போய் அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தலையிடவே கூடாது. இவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க மற்றவங்களோட பிரச்சனையை நான் போய் சால்வ் பண்ணுறேன் அப்படி போனால் இவங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இருந்தாலும் அடுத்து இந்த ஒரு மாதத்திலே நமக்கு வந்து அடுத்த குரு பெயர்ச்சி வரும். குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துலேருந்து அவங்க ராசியை பார்க்குறார். ஸோ இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய தீய பலன்களை அவர் குறைச்சிடுவார். அதனால் வந்து நம்ம பெரிதளவில் பயப்பட வேண்டியதில்லை. பட்டு நம்ம சொன்ன விஷயத்தால் பிரச்சனைகள் வரும், அது குரு பகவான் பார்வையாக இருக்கிறோம் அது பெருசாக தெரியாது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா, பரிக்கல் விழுப்புரம் பக்கத்தில் பரிக்கல்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த பரிக்கலில் நரசிம்மர் இருக்கார், லக்ஷ்மி நரசிம்மர் இருக்குது. அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அவங்க வழிபடுறதுனால இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் குறைந்து நற்பலன்கள் அவங்களுக்கு நிச்சயம் அதிகரிக்கும். மேடம், 7ஆம் ராசியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்க? துலாத்துக்கு வந்து கேத்து பகவான் துலாத்துக்கு வராரு. ஸோ சுக்கரனோட வீட்டில் கேத்து வரும்பொழுது துலாம் ராசி நேயர்களுக்கு ரெண்டுமே இருக்கும், ஒரு மிக்ஸ்டு ஃபார்ச்சூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்னா, நான் மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான். ஏன்னா ராகு கேத்து ரெண்டு கிரகமுமே வந்து மாயைன்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள் தான் மாயை. ஸோ கண்ணுக்கு முன்னாடி அது நல்லதாக இருக்கும், ஆனால் அது சில நேரத்தில் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இல்லாமல் போயிடலாம். ஸோ வாழ்க்கையில் வந்து காதலிக்கிறதோ கல்யாணம் பண்ணுறதோ இல்லை கேம்பிளிங் நீங்கள் போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வரும். அப்போ பண வரவு நிறையா வரும்பொழுது அந்த பணத்தை வந்து கரெக்டாக செலவு பண்ணுறோமா இல்லையாங்கிறது இருக்குது. ஸோ வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அந்த மனம் அப்படிங்கிறது வந்து செதறுவது அப்படிங்கிறது கேது பகவானால் ஏற்படக்கூடியது தான். ஸோ இவ்வளோ நாள் வந்து துலாம் ராசிக்கு வந்து ஒரு சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நிறைய அவமானங்கள் பார்த்துருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ திடீர்னு இந்த கண்ணை கட்டிட்டு திறந்து விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்பொழுது இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு தெரியாத தப்பான வழியில் போயிடக்கூடாது இல்லையா. இந்த கவனங்கள் அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பருவ வயதில் இருக்கிறவங்கள கவனமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது கலைஞர்களுக்கு ஒரு நல்ல பீரியடு. ஸோ நல்ல ஒரு பேர் புகழ் சம்பாத்தியம் வருவதற்கு இதெல்லாமே நல்லாயிருக்கும். என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நான் ஒரு கனவுலையே இருந்தேன், எனக்கு வீடு வாங்கிறது கனவு இல்லை வாகனம் வாங்கிறது கனவு இல்லை வெளிநாடு போகிறது கனவு அப்படிங்கிறது கனவுகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அண்டு கேது பகவான் துலாத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவங்க வந்து விநாயக பெருமானை வணங்கிறது நல்லது. அண்ட் எனக்கு வந்து எப்பொழுதுமே மைண்ட் வந்து ஆசலேஷன்ஸ் நிறையா இருக்கும், என்னால் வந்து கரெக்டாக சில விஷயங்கள் டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க யோகா மெடிடேஷன் எல்லாம் போகலாம். பட் யோகா மெடிடேஷன்லாம் எப்போவுமே தீர்வு கொடுக்காது, நீங்கள் உங்கள் மனக்கட்டுப்பாடுங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த நம்பிக்கைடுறதுன்னு வாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்களையோ சட்டுன்னு நம்புறது, அதில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விநாயகரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணிகிட்டே வந்தாலே நல்ல ஒரு மன நிறைவும் ஒரு தெளிவும் இருக்கும். ஸோ காணிப்பாக்கம் விநாயகர் ஆலயத்துக்கு போகலாம், அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில் போய் விநாயகர் பெருமானை வந்து வழிபடலாம். இதை அதாவது ஒரு மொராலிட்டி, நமக்கு வந்து இது ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி. நிறையா பணம் கொடுத்து நம்ம அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்த் வர மாதிரி
ஸோ இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதனால் வரவு நல்லா இருந்தாலும் அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சிந்தனை வந்து கரெக்டாக இருக்கணும். சார், எட்டாம் ராசியான விருச்சகத்திற்கு எப்படி இருக்குது சார்? விருச்சிக ராசிக்கு வந்து பேசுகிறதா வரலாறு பேசணும். 12/5/2012 நேரம் சரியில்லை அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து 7.5 சனி ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 10 வருஷம். அதாவது விருச்சிகராசி இப்போலாம் விருச்சிகராசிக்காரங்கள்ட்ட போய் உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்படியா விருச்சிகராசிக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு விருச்சிகராசிக்காரங்க வந்து போட்டு ரொம்ப வாட்டி எடுத்துட்டு. அவங்க வந்து இழக்காத இழப்புகள் கிடையாது, ஏமாற்றங்கள், முதுகில் குத்துறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையேங்கிற பிரச்சனை, ஆனவாளுக்கு ஏண்டா ஆச்சுங்கிற பிரச்சனை, சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை, வழக்கு, வியாஜியம். கேது அப்படின்னா சிக்கனம், எல்லாத்தையும் சிக்கனப்படுத்தி விட்டுருவார். அது வந்து வெறும் பண ரீதியாக மட்டும் இல்லை, உறவுகளில் சிக்கனம், வேலை செய்கிற இடத்துல சிக்கனம், எல்லாத்துலேயுமே சிக்கனமாகி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து போதுமடா சாமி வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல காலம். இப்போ 5ஆம் இடத்துல குரு வரார். திரிகோணத்தில் 1-5, 9 குரு வந்தார்னா அவங்களுக்கு எப்போதுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பீரியட், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேது பகவானும் விலகிறார், தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயமாக ஆகும். லவ் ஃபெயிலியர் நிறைய பேருக்கு ஆகியிருந்தது, அவங்களுக்கெல்லாம் இப்போ மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு லவ் முளைச்சி மறுபடியும் அந்த லவ் போய் சக்ஸஸ் ஆகிற தன்மை. அடுத்து ஒரு 9 வருடங்கள் ஒரு திருப்தியான ஒரு பலன்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு காத்துன்ட்ருக்கு. முருகன் வழிபாடு, எப்பெல்லாம் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வேல் மாறல் வகுப்பு பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே சார். சார், அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது சார்? தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, கடந்த ஒரு 6 வருடமாக இந்த 7.5 சனியின் பிடியில் வந்து மாட்டிட்டு 7 வருடமே வச்சுக்கணும். ஏன்னா இப்போ 7.5 சனி முடிய போகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு 7 வருடமாக மிகுந்த அலைச்சலுக்குள்ளாக இருக்காங்க, எல்லா வகையிலுமே பிரச்சனை. ஒரு ஒரு முறையும் ஒரு இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது ஒரு நிம்மதி பெருமிச்சு, அது முடிஞ்சோடனே திரும்பி ஒரு பிரச்சனை. இப்படி தொடர்ந்து பல வருடங்களாக பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டிருக்காங்க. சுய ஜாதகம் நல்லா இருக்கிறவங்க ஓரளவுக்கு அதை இது பண்ணிட்டாங்க, வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதில் இப்போ மற்றவங்களாம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி ராகு கேது பெயர்ச்சியில் இந்த 7.5 சனியின் தாக்கத்தை இந்த 6ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால தாக்கு பிடிக்க முடிஞ்சது. சனியாக நானாக பார்த்துடலாம், சனிக்கே சவால் விட்டாங்க. யார்? தனுசு ராசிக்காரங்க சனிக்கே சவால் விட்டாங்க 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சனி வந்து இன்னும் ஒரு வருடம் தான் இருக்க போகுது, அது முடிகிற காலம் வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த நேரத்தில் இந்த ராகுக்கு இது பேர்ச்சி அவங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 5ஆம் இடத்துல ராகு வராரு, அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல கேது வர்றார். 11ஆம் இடத்துல கேது வர்றது பயங்கர பாசிட்டிவ், எதையும் எடுத்து வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும், எந்த விஷயத்திலுமே சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் அந்த சாதனைகள் பண்ணும்போது சில தடைகள் வரும், அந்த தடையை மீறி வெல்லக்கூடிய காலம். ஏன்னா சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அதனால் இந்த தடையை மீறி தான் இவங்க ஜெயிக்க முடியும். தடையே இல்லாமல் அப்படியே எல்லாமே நம்ம கூட்டிடும் அப்படின்னா அது நடக்காது. அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு சில பேர் வந்து மருத்துவம் பார்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு லாபம் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்த லாபம் முழுவதுமாக போயிடும். அதனால வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்கன்னா அப்புறம் அதிலிருந்து எந்திரிச்சு வெளியே வர முடியாது. அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அவங்களுக்கு. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில், உத்தியோகம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருக்கும், சடன் ரைஸ் எல்லாம் இருக்காது. சடன் ரைஸ் இருந்தால் சடன் ஃபால் வந்துடும். ஸோ சடன் ரைஸ் இல்லாமல் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஒரு வருடம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஒரு வருடம், இந்த நான் இப்போ நம்ம இந்த டெலிகாஸ்ட் ஆகிற டைம்லேருந்து ஒரு வருடம் முடிஞ்சோடனே யோகம் ஜாஸ்தி ஆக போகுது. பட் அந்த ஒரு வருடம் ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் 11ஆம் இடத்துல கேதுனால. அதனால் வந்து இந்த ராகு கேது பேச்சை பார்க்கும்போது சில பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது சில பிரச்சனைகளும் அதில் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ராகு கேது பேச்சாக தான் அவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இது இருக்க போகுதுங்க. மேடம், 10ஆம் ராசியான மகரத்திற்கு எப்படி இருக்குங்க? மகர ராசிக்கு வந்து இந்த ஜென்மசனினால் நிறைய அவதிப்பட்டிருப்பாங்க. வேலை பண்ணுற இடத்துல சரி, உடல் ரீதியாக சரி, குடும்ப பிரச்சனைகள். ஏன்னா 7.5 சனியில்
விரயம் பாதமாவோட ஜென்மம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியே படுத்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம ராகு பகவான் வந்து மேஷத்துக்கு வர்றது ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு வீடு வாங்கணும், இல்லை இருக்கிற வீடை வந்து விஸ்தரிப்பு பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ராகு பகவான் வந்து நிறையா கை கொடுப்பார். கேது வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது வந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள், வேலை விஷயமாக போகிறது, இல்லை படிக்கிறதுக்காக போகிறது, இவ்வளோ நாளாக தடங்களாக இருந்ததுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டம் மகர ராசிக்கு. பட் என்ன இருந்தாலும் மகர ராசிக்கு வந்து இந்த ராகு கேது சனி இவங்களுடைய காம்பினேஷனில் இன்னும் ஒரு வருட காலம் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஜென்மசனி மாறும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இப்போமும் வந்து மோசமான பீரியடுன்னு கிடையாது, இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டு தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இது ரைட்டான டைம். ஸோ அவங்க ஷேர்ஸ் வாங்குறதோ இல்லை பூமியில் வந்து காசு போடுறதோ இது எல்லாமே அவங்க வந்து நல்லா பண்ணலாம். எப்போவுமே நமக்கு ஒரு நான்காம் இடத்தில் ராகு, பத்தாம் இடத்துல கேது, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்லாம் இருக்கும்போது வேலை பண்ணுற இடத்துலையும் சரி, இல்லை படிக்கிற இடங்கள்லேயும் சரி, மற்றவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா நமக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே எனக்கு தெரியும், வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. திருவோணம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவாக இந்த குடல் வழியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், இந்த அல்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ராகு வந்து செவ்வாய் வீட்டுக்கு வரும் பொழுதே இந்த புண்ணு, வாய்ப்புண்ணு, குடல் வழியில் இருக்கக்கூடிய புண்ணு, அந்த மாதிரி கேது வந்து ஜாஸ்தி இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கக்கூடியவர். இந்த மகர ராசி நேயர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, சனிக்கிழமை ஏழுமலையானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு எப்போல்லாம் முடிஞ்சதோ திருப்பதியில் போய் அவரை ஒரு தடவை பார்த்து வர்றது நல்லது. நடைபாதை வழியாக போகிறது இன்னுமே நல்லது. நம்ம உடம்பை வந்து சிரமப்படுத்தியோ இல்லை நம்மளை கொஞ்சம் வருத்தி ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அந்த பலன் வந்து நன்றாக இருக்கும். ஓகே சார், பதினொன்றாம் ராசியான கும்பத்திற்கு எப்படி இருக்கு? கும்பராசிக்காரால் பொறுத்தவரை ஏழரை சனி போயின்னு இருக்கு. இப்போ ஜென்ம குரு இருக்கார். ராகு மூன்றாம் இடத்திற்கும் கேது ஒன்பதாம் இடத்திற்கும் வராங்க. இந்த பண வரவு, பொருள் வரவில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஸோ இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செய்யணும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும், ஃபேமிலியிலேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. எப்போதுமே கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஒரு பத்து பேரோட வேலையை சேர்த்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் சம்பளம் மட்டும் ஒருத்தர் கூடிய சம்பளம் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னும் அந்த விஷயங்கள் வந்து இந்த ஏழரை சனி வர்றதுனால இன்னுமே அது வந்து கொஞ்சம் அதிகமான உழைக்க வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 15 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பெற்றோர்கள் வழியில் சில மனக்கருத்து வேறுபாடுகள் வரலாம். கூட்டு கொடுத்தனமாக இருக்கிறவங்க பிரிஞ்சு போய் தனி கொடுத்தனம் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கண்டிப்பாக நடக்கும். புது வீட்டுக்கு குடி போகலாம். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், அதில் நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாகி நல்ல ஒரு மேல்நிலைமைக்கு கண்டிப்பான முறையில் உங்களால் போக முடியும். பைரவர் வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, ரெண்டு அஷ்டமியும் பைரவர் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு உத்தமோத்தமமான பரிகாரம். ஓகே சார். சார், இறுதியாக 12ஆம் ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மீன ராசிக்கு பார்க்கும்போது, மீன ராசி கடந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலங்கள் ஒரு நல்ல காலங்கள் தான் சொல்லலாம். அதுக்காக இப்போ கெட்டு போயிடுச்சு சார்னா கிட்டு போகிறதுன்றது இல்லை, நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. அதாவது வந்து வாழ்க்கைன்றதே நன்மை தீமை எல்லாமே கலந்தது தான். அது நல்லது வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும், தீமைகள் வரும்போது அது கவனமாக இருந்துட்டு நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜோதிடத்தோட கடமை. அப்படி பார்க்கும்போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் மூணாம் இடத்துல சஞ்சரித்த ராகு பகவான் வந்து இப்போது இரண்டாம் இடத்துக்கு வரார். அதே நேரத்தில் இதுவரை 9ல் இருந்த கேது வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாகவே ராகு கேது பகவான் வந்து 2லேயோ 8லேயோ இருக்கிறது வந்து அந்தளவுக்கு நன்மை இல்லை. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள், குடும்பத்தில் சண்டைகள் வருவதற்கு, இவங்க பேசி அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவது,
வீண் பழிகள் வருவது, அவமானங்கள் பெறக்கூடிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக என்ன சார் இவ்வளோ எதிர்மறையாக இருக்கே அப்படின்னு, எதிர்மறை இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் கவனமாக இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வரும். யாரையும் இந்த காலகட்டத்தில் அவங்க பகச்சிக்கக்கூடாது, எல்லார்ட்டையுமே நிதானமாக இருக்கணும். பேசுறதுல நான் அதாவது வாய் சில சொல்லுவாங்க, அதாவது தேன் போன்ற வார்த்தைகளை பேசணுன்ட்டு, தப்பி தவறியும் கோபமான வார்த்தைகளையோ இல்லை மற்றவர்களின் மனம் புண்படுமையான வார்த்தைகளையோ பேசுவது முற்றிலுமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்துடணும். எதாக இருந்தாலும் ஒரு முடிஞ்சால் பேசு, முடிஞ்சால் நாசுக்காக ஏதாவது பேசு, இல்லைன்னா அமைதியை விட்டுட்டு போயிடும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு எந்த விஷயங்கள் இவங்களை சுற்றி நடக்கிறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு வந்து நான் இவங்க போடுற பிளான்லேருந்து எல்லாமே சொதப்பில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இழப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான காலம். ஏன்னா மற்ற கிரகங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு சேர்த்து பார்க்கும்போது, இப்போ அடுத்து வந்து ஜென்மகுரு வேறு ஸ்டார்ட் ஆக போகுது இவங்களுக்கு. அது 11 சனி பகவான் இருக்கார், முதல்ல ஒரு 6 மாதம் தான் சனி பகவானுடைய 11 இடம். ஸோ இந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் யாரையும் முழுமையாக நம்பக்கூட, முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா அவங்க இந்த பீரியடை வந்து ரொம்ப எளிமையாக கடந்துடலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்கிறதை தவிர வேறு நல்ல பரிகாரமே இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடையாது. அதனால் வேலைக்கிழமையிலோ இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணுறதும், முருகப்பெருமானுக்கு வாரத்தில் அந்த செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை சஷ்டி விரதம் இருக்கிறதுமே இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும். பெரிதளவில் நமக்கு பிரச்சனை வருதுன்னு பயப்படுறதில்ல, நம்ம பரிகாரங்கள் இந்த விரதங்கள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நிச்சயமே அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயம் கிடைக்கும். இவ்வளோ நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லா ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் ரொம்பவே விளக்கமாக சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து என்னென்னா வந்துட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இது வந்து யோகமாக இருக்குது, இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். மேஷம் கன்னி துலாம் மீனம் இந்த 4 ராசிக்காரர்கள் மட்டும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். பொருளாதாரம் சம்பந்தமான நெருக்கடிகள் சில நேரங்களில் உண்டாகலாம். வாழ்க்கை துணை விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் நெளிவு சுழிவோடு நடந்துக்கிறது, பொதுவாகவே வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதில் எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மேஷம் கன்னி துலாமீனம் இந்த 4 ராசிக்காரங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மற்றபடி மீதி 8 ராசிக்காரர்களுமே ஓரளவு நல்ல பலன்கள் தான் அந்த ராகு பெயர்ச்சியில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா வந்து சிம்ம ராசி நேர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மகரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ என்ன சிம்மம் மகரம் இவங்க ரெண்டு பேரும், மற்ற ராசி இவர் சொல்லிட்டார். ஸோ கவனமாக இருக்கிறதுனா சிம்மமும் மகரமும் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6 இடத்துல இவங்களுக்கு சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவான் இருக்கிறாரு, அண்டு மகரத்துக்கு வந்து ஜென்மத்திலேயே வந்து சனி பகவான் இருக்கார். ராகு கேது சனி 3 கிரகங்களுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மைகளை கொடுக்கறது அப்படிங்கிறத விட நிறைய குழப்பங்களை கொடுக்கறதுக்கு இந்த கிரகங்கள் வந்து எப்பொழுதுமே அவங்க குணம் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல் நம்ம லைஃப்பை பிளான் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ இல்லை யாருக்காவது பணம் கடன் கொடுக்கறதோ இல்லை நம்ம ஆரோக்கியத்துலேயோ இதில் எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தோம்னா பொதுவாகவே கிரக பெயர்ச்சிகள் இல்லை இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் பண்ணும் பொழுது இதெல்லாம் நமக்கு எப்போவுமே சேஃபாக இருக்கும். அண்ட் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ராகு கேதுக்கு மட்டும் ஒரு பரிகாரம் அப்படின்னு பண்ணாமல் எப்பொழுதுமே அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறைகளோ இல்லை நீங்கள் குலதெய்வ வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது இந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் விடாமல் செஞ்சீங்கன்னா நம்மளை அது எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே காப்பாற்றும். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்ம வந்து மற்றவங்களாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த தடவை ரொம்ப பாசிட்டிவாக யாருக்கு இருக்கிற ராகு கேது பெயர்ச்சி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபத்துக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம், திடீர்னு இல்லை பல கஷ்டங்களுக்கு பிறகு திடீர் வெற்றின்னு இல்லையா,
அது வந்து இந்த தடவை ரிஷபத்துக்கு ஏற்பட போகுது. அதே நேரத்தில் விருச்சகத்துக்கு, ரிஷபத்தோட விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா அவங்களுக்கு நீண்ட காலமாக பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த விருச்சகம் வந்து, விருச்சக ராசிக்கு இந்த ராகுக்கு எது பயிற்சி வந்து அந்த அற்புதமான பலன்களை தரப்போகுது. அதே நேரத்தில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி எல்லாம் நடந்துட்டுருது, ஆனால் இந்த வருடத்தை பொறுக்க அந்த ஏழரை சனியின் தாக்கம் குறைஞ்சிடும். ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து நாலு நாற்காலியில், அதுக்கு ஒரு நாற்காலில் நாலு கால் இருந்தால் தான் நல்லா உட்கார முடியும். அதில் அவங்களுக்கு மூணு கால் உடஞ்சிட்டு இருந்தது எவ்வளோ நாள், யாருக்கு, இந்த கும்பராசிக்காரர்கள். இப்போது அந்த திரும்பி அந்த எல்லாமே சரியானா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் வர போகிறாங்க. பட் சில பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் அதையெல்லாம் தாக்கு பிடிச்சி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து கும்பராசிக்காரருக்கு. இவங்களுக்கு பிரச்சனைகள், இத்தனை வருடமாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இருந்து வெளியே வரக்கூடிய நிலையில் இருக்காங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பொதுவான பலன்னா, இது அற்புதமாக இருக்கிற ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம், விருச்சகம், அப்புறம் கும்பம் வந்து மற்றதோட கம்பேர் பண்ணால் இதுவும் நல்லா தான் இருக்குது. சார், மேம், இவ்வளோ நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 ராசிகளுக்கான இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், எளிமையான பரிகாரமாக இருக்கட்டும், எந்த ராசிக்காரர்கள் வந்து சாதகமாக இருக்க போது, பாதகமாக இருக்க போது, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நேயர்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேயத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2022 ராகு கேது பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட வல்லுநர்கள் ரொம்பவே எளிமையான விளக்கங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.